மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா நல்லா படிக்கணும் இல்லை மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம இருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவங்க வெறும் குப்பையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்துட்டு வராங்க அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆண்ட்ரூ முப்பாயா உகாண்டா உக்காட்டாவை சேர்ந்த இவர் குப்பையோ குடிசையோ எங்கேருந்து தொடங்கினாலும் சாதிக்க முடியும்னு காமிச்சவர் ரெண்டாயிரத்தி எட்டில் பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணுறது தடை விதிக்கிறாங்க உக்காண்டா கவர்மெண்ட் அப்படி ஆர்டர் போட்டதுமே பேப்பர் கவர்ஸ் பேப்பரால் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பயங்கர டிமாண்ட் ஆகுது அந்த டைமில் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா வெறும் வீடியோஸ் பார்த்தே கற்றுக்கிட்டு குப்பையிலேருந்து எப்படி பேப்பர் பேக்ஸ் பேப்பர் கவர் இது எல்லாமே செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபத்தி ரெண்டு பேரை சேர்த்து தொடங்கி ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு சின்னதா ஒரு நாலு வருஷத்தில் இந்த பேப்பர் பேக்ஸ் பேப்பர் கவர்ஸ் மூலமாக பயங்கரமான வளர்ச்சி அடைகிறாரு இப்போ புரியும் அது அவருக்கு அந்த அமௌண்ட்டும் அந்த அவார்டும் அப்படின்னு அந்த அமௌண்ட்டை வச்சு அவரோட கம்பெனியை இன்னும் மேன்மேலும் மேலே வளர்கிறாரு இரண்டாவது நம்ம பாக்க போறது சைரஸ் கபீரோ சி ஸ்டன்னர்ஸ் கென்யா சி ஸ்டன்னர்ஸ் அப்படின்றது சி வந்து சைரஸ குறிக்கிது அவரோட கம்பெனியோட நேம் கென்யாவோட ஒரு யங் ஆர்டிஸ்ட் தான் சைரஸ் கபீரோ ஆர்ட் ட்ராயிங்ஸ் கல்ச்சர் டிசைனிங் ஃபோட்டோகிராஃபி இப்படி பல துறையில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டாக உள்ளவர் இவர் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் எனக்கு அந்த கிளாஸை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உனக்கு வேணும்னா நீயே வாங்கிக்கோன்னு அவர் சொல்லலை நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வேர்டில் இன்ஸ்பயர் ஆகி தான் இன்றைக்கி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸில் இருந்து அதாவது பிளாஸ்டிக் இருக்கட்டும் ஸ்டீல் காப்பர் அலுமினியம் பார்ட்டிகல் இது எல்லாமே வேஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த குப்பை பொருட்களை ரொம்ப சுத்தம் பண்ணி அதுல இருந்து கிளாஸ் அப்புறமா ஃபேஸ் மாஸ்க் தன்னோட உடம்புக்கு தேவையானது தன்னோட முகத்துக்கு தேவையானதை ஒரு கிளாஸாக இருந்தாலுமே அதை எப்படி டிஃப்ரெண்டாக கொண்டு வர முடியும் அப்படின்னு பயங்கரமாக டிசைன் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க அவரோட போட்டோகிராஃபிக்கு தேவையான டிசைன் எல்லாமே இவரே பண்றாரு மூன்றாவது நம்ம பார்க்க போறது பெத்லேம் டிலாகன் அலேமு எத்தியோப்பியாவை சேர்ந்த இவங்க ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறாங்க என்னென்னா கிரியேட் நியூ திங்ஸ் இவங்க பழைய ரப்பர்ஸ் டயர்ஸ் ட்ரெஸ் மெட்டீரியல் இது எல்லாமே குப்பையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி மாற்றிக்கிட்டு அதுலேருந்து சப்பல்ஸ் ஷூஸ் இது எல்லாமே செய்கிறாங்க நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குவாலிட்டி டிசைனை கம்மியான ரேட்டில் கொடுத்து பயங்கரமான சேல்ஸை தெரிக்க விடுறாங்க சோலி ரப்பர்ஸ் அப்படின்ற புது கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வேலையும் போட்டு கொடுத்து அதுவும் முக்கியமாக வயசானவங்களுக்கு வேலையும் போட்டு கொடுத்து நல்ல சம்பளமும் கொடுத்து சூப்பர் சூப்பர் டிசைனில் வந்து சப்பல் ஷூஸை கண்டினியூஸாக அவங்க இறக்குமதி பண்ணிகிட்டே இருக்காங்க எத்தியோப்பியாவில் தொடங்கி இன்னைக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கண்ட்ரியில் இவங்களோட ச சப்பல்ஸும் ஷூஸும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க வெறும் பத்தாயிரம் ரூபாயில் ஸ்டார்ட் பண்ண இவங்க இன்னைக்கு பல கோடிக்கு சொந்தமாக இருக்காங்க நான்காவது நம்ம பார்க்க போகிறது தேட்டோ கேத்லினை மற்றும் ரியா கேவனே சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆணும் பெண்ணும் சமம் ஆண்களால் செய்ய முடியாததை பெண்களால் கூட செய்ய முடியும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க பேசினதால் மட்டும் இல்லாமல் அதை செஞ்சும் காமிச்சிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்த இவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்துக்கிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பழைய பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி சில பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸையுமே கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி ஸ்கூல் பேக்ஸ் தயாரிக்க தொடங்கியிருக்காங்க சின்னதாக ஸ்டார்ட் பண்ண இவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களுக்கு போய் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா அங்க கரண்ட் அப்படின்றது இருக்காது அதனால அங்க ஸ்கூலுக்கு போற பசங்களால நைட்டு ஹோம் ஒர்க் பண்ண முடியாது நைட்டு படிக்க முடியாது அதனால இந்த பேக்ஸ்ல சோலார் லைட்டை ஆட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால அவங்களால நைட் நேரத்துல கூட பசங்களால படிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மற்ற பேக்ஸை கம்பேர் பண்ணும்போது பத்து பர்சன்டேஜ் கம்மியான ரேட்லையும் செல் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இந்த உலகத்தோட பல ஏழை நாடுகளில் இவங்களோட பேக்ஸ இவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் கம்மியான ரேட்ல அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது லோர்னா ரூட்டோ கென்யா பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்த இவங்க அப்படியே இந்த நைன் டு ஃபைவ் ஒர்க்லாம் நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வேலையை விட்டுட்டு வராங்க சேவிங்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு ஈகோ போஸ்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்கிறதுல அந்த வேஸ்ட் குப்பைகள் எல்லாத்துலயும் இருந்து பாட்டில்ஸ் எல்லாமே எடுத்து ரீசைக்கிள் பண்ணி இந்த வீட்டுக்கு தேவையான கார்டன்ஸ்க்கு தேவையான போஸ்ட் வேலி கம்பங்கள் இது எல்லாமே செஞ்சு விற்பனை செய்ய தொடங்கியிருக்காங்க நல்ல குவாலிட்டியில கம்மியான விலையில ஸ்டார்ட் பண்ண இவங்க மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா பணத்தையும் தாண்டி பிளாஸ்டிக்ல செய்கிறதுனால குப்பைகள் வந்து ரொம்ப குறையும் அது மட்டும் இல்லை மரங்களை வெட்டாமல் ஏன் அப்படின்னா இந்த வேலி எல்லாமே வந்து கார்டன்ஸில் வந்து மரங்களில் தான் செஞ்சுருப்பாங்க அதுக்கு மேலே பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் கரெக்டாக அதனால மரங்களை வெட்டுறதையும் இவங்களால தவிர்க்க முடிஞ்சிச்சு இன்னைக்கு இவங்க பல கோடி சம்பாதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்களோட கம்பெனியில் இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் ஏன் அப்படின்னா குப்பையாக இருந்தாலும் சரி குடிசையாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட கட்ஸ் இருந்தால் யாராலையும் எங்கேயுமே ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த அஞ்சு பேரும் மிகப்பெரிய எக்ஸாம்பிள்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வினோத ஒன்று பண்ணுங்க பண்ணுங்கள்